சீக்கிரம் செல்லுக நேர்வழியில், சீக்கிரம் செல்லுக நேர்வழியில், அதை செத்தைகள் கூடியே துர்க்கும் முன்னே. சீக்கிரம் செல்லுக நேர்வழியில், அதை செத்தைகள் கூடியே துர்க்கும் முன்னே. நோக்கிய அத்திசை நேர்த்திசையில், நோக்கிய அத்திசை நேர்த்திசையில், துளி சோம்பலுமின்றி நட எடுநி, துளி சோம்பலுமின்றி நட எடுநி. கால்கள் இரண்டு படைத்தவன் நீ, கால்கள் இரண்டு படைத்தவன் நீ, பெரும் கல்லும் மலையும் கடப்பதற்கு. கால்கள் இரண்டு படைத்தவன் நீ, பெரும் கல்லும் மலையும் கடப்பதற்கு. மேல் இரு கைகள் அவைகள் உண்டு, மேல் இரு கைகள் அவைகள் உண்டு, அங்கு விம்மும் புதர்கள் அறுப்பதற்கு, அங்கு விம்மும் புதர்கள் அறுப்பதற்கு. கண் இரண்டுள்ளன முன் நடக்க, இரு காதுகள் உண்டு துணை வரவு. கண் இரண்டுள்ளன முன் நடக்க, இரு காதுகள் உண்டு துணை வரவு. விண்களை கீறி வழி சமைக்க, விண்களை கீறி வழி சமைக்க, உந்தன் வீர மனம் உண்டு செல்லுகவே, உந்தன் வீர மனம் உண்டு செல்லுகவே. இன்று இலை பாருவோம் என்றிருந்தால், இன்று இலை பாருவோம் என்றிருந்தால், வழி என்னென்ன ஆகுமோ ஓர் இரவில், வழி என்னென்ன ஆகுமோ ஓர் இரவில். சென்று இலை பாருக முற்றிடத்தே, சென்று இலை பாருக முற்றிடத்தே, தம்பி தேன் வந்து பாயும் உன் நெஞ்சிடத்தே, தம்பி தேன் வந்து பாயும் உன் நெஞ்சிடத்தே. சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே, சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே, இங்கு நல்ல செடிகள் இலை பாரிடுமோ. சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே, இங்கு நல்ல செடிகள் இலை பாரிடுமோ. வேதனை யாவும் மறந்தது பார், செடி வெற்றி கொண்டேந்திய பூவினிலே. மிக அற்புதமான தேர்வில் வெற்றி பெற்று, அதற்காக உழைத்த அனைத்து வேதனைகளையும் மறந்து, இன்று சாதனை பூக்களாக நம்மிடையே வந்துள்ள அனைத்து வெற்றியாளர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த தமிழ் குடிகள் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாளை இதே மேடையை அலங்கரிக்கப் போகும் எதிர்கால அரசு அதிகாரிகள் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். உற்சாகமும் உந்து சக்தியும் தான் நம்மை மேலே மேலே கொண்டு செல்கின்றன. எகிரி குதித்தேன் வானமிடித்தது என்று ஒரு சினிமா வரிகள் உண்டு. எகிரி குதித்தேன் வானமிடித்தது, எகிரி குதிச்சா இடிக்கிறது வானமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், அந்த எண்ணங்களுடன் தொடர்ந்த பயணங்கள், தொடர்ந்த கஷ்டங்கள். இன்று எகிரி குதித்தார்கள், வானம் இடிக்கும் வரை போய் சேர்ந்து விட்டார்கள். அந்த வெற்றிக்காக அவர்களை நாம் எப்படி பாராட்ட வேண்டும்? அந்த வெற்றி பூக்களை பறித்ததற்காக அந்த வெற்றியாளர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் நாம் எப்படி வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும் நமது கர ஒளிகளால். வெற்றி, வெற்றி விழுந்து கிடப்பவனை சிலந்தி கூட சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும் என்ற சில வரிகளுக்கு ஏற்றாற்போல் விழுந்து கிடக்க முடியாது என்று கூறி எழுந்து நடந்தார்கள். அரசு தேர்வுகள் கதவை திறந்தது, இன்று வெற்றியாளர்களாக நம் முன் அமர்ந்துள்ளார்கள். முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறலாமா? முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறலாமா? முடிந்தவரை செய்வது முயற்சி அல்ல, முடிந்தவரை செய்வது முயற்சி அல்ல, முடிக்கும் வரை செய்வதே முயற்சி, முடிக்கும் வரை செய்வதே முயற்சி. எவ்வளவு முயற்சி செஞ்சு பலன் கொடுக்கலன்னு பல பேர் புலம்புவீங்க. நான் எவ்வளோ முயற்சி செய்கிறேன் எனக்கு பலன் கிடைக்கலன்னு புலம்புவீங்க. ஆனால் முயற்சி உடையவனுக்கு என்றைக்குமே இகழ்ச்சி கிடையாது. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்.
ஒரு கிராமத்தில் ஒரு முனிவர் போகிறாரு. சமீபத்தில் கேட்ட ஒரு கதை. அந்த முனிவர் அந்த கிராமத்தில் போகும்போது அந்த கிராமத்தில் இருக்க யாருமே அந்த முனிவரை மதிக்கலை. உடனே கடுப்பாய் சபிச்சிடுறார், இந்த கிராமத்துக்கு மழையே பெய்யக்கூடாதுன்னு சொல்லி. சிவன்கிட்டையும் போய் சொல்லிடுறார், இந்த கிராமத்துக்கு மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லி. சிவபெருமான் சங்கெடுத்து ஊதுனாதான் வருண பகவான் மழை கொடுப்பான், இது ஐதீகம். உடனே சிவபெருமான் சங்க தூக்கி ஓரமாக வச்சிட்டாரு, அந்த கிராமத்துக்கு மழையே பெய்யல, பல ஆண்டுகளாக மழை பெய்யல. ஆனால் ஒரே ஒரு விவசாயி மட்டும் தொடர்ந்து வயலுக்கு போய் உழுதுகிட்டே இருந்தான். மற்றவங்களாம் மழை பெய்யாது, இந்த சாமியார் சபிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணுறதே விட்டுட்டாங்க. இவன் மட்டும் போய் டெய்லி உழுதுகிட்டே இருந்தான், விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்படி இவன் மட்டும் போக போக ஒருத்தர் போய் கேட்குறார், முக்கியமாக நாரதர், நாரதர் கழகம் நன்மையில் முடியும், அவர் போய் கேட்குறாரு, ஏன்பா மழையே பெய்யாதே, நீ ஏன் டெய்லி போயிட்டுருக்க? நான் டெய்லி போகாட்டி எனக்கு உழவு தொழில் மறந்துடும், அதனால் நான் டெய்லி போகிறேன், மழையே பெய்யலையே, பெய்யாட்டி நான் என் கடமையை நான் செய்கிறேன், நான் பலனை எதிர்பார்க்கலை, என் கடமையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், மழை பெய்யாட்டி எனக்கு மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் செய்கிறேன். நேராக சிவன்கிட்ட போனார் நாரதர், என்ன சிவபெருமானே அந்த கிராமத்துக்கு மழையே பெய்யலையே? ஆமாம், என்னோடய பக்தன் ஒருத்தன் வரம் கேட்டான், கொடுத்துட்டேன், ஆனால் ஒருத்தன் டெய்லி உழுதுகிட்டே இருக்கானே, வயலுக்கு போயிட்டே இருக்கானே. ஆமாம், அவன் ஏன் போகிறான், டெய்லி எதுக்கு போகிறான் அவன், இந்த மழையே பெய்யல, அவன் டெய்லி போயிட்டே இருக்கானே, உழுதுகிட்டே இருக்கானே அப்படின்னு சிவபெருமான் நாரதர்கிட்ட கேட்குறாரு. நாரதர் சொல்கிறாரு, அவனுக்கு வந்து இந்த மறந்துரும்னு நினச்சி போகிறானா, அவன் இப்படியே விட்டாச்சுன்னா அந்த உழவு தொழிலே மறந்துரும்னு நினச்சி போகிறான். அந்தளவுக்கா ஒரு விஷயத்தை விட்டால் மறந்துருமோ? நானும் ரொம்ப நாளாக சங்கு ஊதிலே, எனக்கும் மறந்துருமோ? எங்கே சங்கு எடு, ஊதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மறந்துடக்கூடாதுங்கிறத சங்கு எடுத்து ஊதுறாரு. திடீர்னு சங்கு ஒழித்தோடனே வருண பகவான் மழையை கொடுத்துட்டான். தொடர்ந்து வயலுக்கு போன அவனோட வயலில் ஏகபோக விளைச்சல், ரொம்ப சந்தோஷம். வயலுக்கே போகாதவங்க எல்லாம் நஷ்டம். இதை தான் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்கிறான். தெய்வமே மழை கொடுக்க மாட்டேன்னு நின்னாலும் கூட, தெய்வமே மழையை கொடுக்க மாட்டேன்னு நிறுத்தினா கூட, ஒருவனின் தொடர் முயற்சியால் அந்த தெய்வமே மழையை கொடுக்குற நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. எனக்கும் சங்கு ஊதுறது மறந்துடுமோ அப்படின்னு மறதிக்காக எடுத்து சங்கை ஊதியதனால் அங்கு மழை பெய்தது. அவன் மட்டும் ஏகபோகமாக விளைச்சலை பார்த்து மிகப்பெரிய வாழ்க்கையை அடைந்தான். இதுதான் உங்கள் அனைவருக்கும் மாணவர்களே, நமது கடமையை நாம் செய்ய வேண்டும், நமது கடமையை நாம் செய்ய வேண்டும். தெய்வத்தால் ஆகாது எனினும் உன்னுடைய முயற்சி உனக்கு கூலி தரும். அப்படிப்பட்ட முயற்சியால் வெற்றி அடைந்தவர்கள் இன்று நம்முடன் இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு பலத்த கரவொலி கொடுத்தவர்களை நாம் வரவேற்க வேண்டும். இப்போ ரெண்டு எக்ஸாமுக்காக தான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக, அதில் கூடுதலாக போன வெற்றி விழாக்களில் தவற விட்டவர்களும் வந்திருக்காங்க. குரூப் 4 அநேகமாக இந்தியாவிலே அதிகமான லட்சக்கணக்கான பேர் எழுதுகிற ஒரே தேர்வு இந்த குரூப் 4 தேர்வாக தான் இருக்கும். அதிகமான பேர் ஐஏஎஸ்ஏ ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பேர் தான் எழுதுகிறாங்க. அப்படி லட்சங்கள் கூடி கூடி 12 லட்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு முக்கியமான தேர்வாக இந்த குரூப் 4 மாறுது. ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட என்னால் முடியாதுன்னு பல பேர் நினைக்கிறாங்க. என்னால் முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட எழுதுகிறாங்க. ஆனால் எல்லாராலையும் முடியும்னு நினைக்கிறாங்க இந்த குரூப் 4 தேர்வு. அதனால் அப்ளிகன்ஸோட எண்ணிக்கை பல லட்சங்களை தாண்டுது. 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, 10 லட்சம் பேராவது எழுதுகிறாங்க அந்த தேர்வை. அப்போ 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணி ஒரு 10 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அதில் ஸ்டேட் 4th ரேங்க்லேருந்து கிட்டத்தட்ட 350 மாணவர்கள் நமது நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுல நமக்கு பெருமை. ஏன்னா ஸ்டேட் 4th ரேங்க் உள்பட ஸ்டேட் லெவல் ஏன்னா 3000 பேர் தான் எடுக்கிறாங்க. 10 லட்சம் பேர்லேருந்து வெறும் 3000 பேர் தான் எடுக்கிறாங்க. அப்போ மீதி 8.5 லட்சம் பேர்கள் கழித்து கட்டப்படுகிறார்கள். 8.5 லட்சம் பேரை வெளில போக சொல்கிறாங்க. போட்டி தேர்வு, போட்டி. அந்த போட்டியில் யார் முன்னாடி ஓடி வந்து கழுத்தை நீட்டுறாங்களோ அவங்க தான். அவ்வளவு பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக இருந்த உசேன் போல்ட்டை ஜஸ்டின் கால்டன் ஜஸ்ட் ஒரு கழுத்தை நீட்டி இப்போ சமீபத்தில் ஜெயிச்சிட்டான். ஜெயித்தவன் அந்த தாய் மண்ணை வணங்கலை, உசேன் போல்ட்டுக்கு முன்னாடி போய் மண்டியிட்டு வணங்கினான். உன்னை தூக்கடிச்சது என்னோடய தவறு, இருந்தாலும் அது என்னுடைய முயற்சி அப்படிங்கிற அர்த்தத்தில் மண்டியிட்டு வணங்கினான். அப்போ எல்லாரும் ஓடுறாங்க, ஒரே மாதிரி ஓடுறாங்க.
ஜஸ்ட் யாருக்கு முன்னாடி கழுத்தை நீட்ட தெரியுதோ அவங்க மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. இந்த உலகம் இந்த போட்டி ஒரு மராத்தான் போட்டி மாதிரி தான். தொடங்கும் போது பல லட்சம் பேர் தொடங்குவாங்க, முடிக்கும் போது சில ஆயிரம் பேர்கள் தான் முடிக்க முடியும். அந்த தொடர்ந்து அந்த போட்டியில் ஓட தெரிஞ்சவங்க நிற்காம, சோர்வடையாமல், தளர்ச்சி அடையாமல் தொடர்ந்து ஓட தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதில் வெற்றி பெறுறாங்க. லாங் ரன்னிங் நம்ம ஸ்கூலில் காலேஜஸ்லாம் ஓடிருப்போம், 10,000 மீட்டர் ஓடுவாங்க, 5,000 மீட்டர் ஓடுவாங்க. அந்த லாங் ரன்னிங் ஓடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் எடுத்து ஒரு 10 ரவுண்டு ஓடணும் அப்படின்னு வச்சுக்கிட்டா சில பேர் எடுத்த உடனே பயங்கர ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருப்பான், பயங்கர ஸ்பீடாக ஓடிக்கிட்டு ஒரு 4வது ரவுண்டு போயிருப்பான், 5வது ரவுண்டு போயிருப்பான் சில பேர். அப்போ தான் சில பேர் ஸ்டார்ட்டே பண்ணியிருப்பான், 1 ரவுண்டு கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டான், நிதானமாக ஓடிக்கிட்டு இருப்பான். இந்த 6வது 7வது 2 ஓடுறான்ல அவன் 6வது 7வது 2 ஓடும்போது 1வது 2 ஓடுறான்ல அவன், ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த 6வது 7வது 2 ஓடிக்கிட்டு இருக்கவன் 8வது 2 அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான், ஆனால் அவன் 6வது 7வது ஓடும்போது 1வது 2 ஓடணும் பாருங்க, நிதானமாக அவன் நிதானமாக ஓடி அவ்வளோ தூரத்தையும் கிடக்கிறான். இதுதான் இந்த போட்டித் தேர்வுகளோட தத்துவம். வேகமாக ஓடுறது முக்கியம் இல்லை, நிதானமாக விவேகத்தோடு ஓட வேண்டியது முக்கியம், அவசியம். அந்த நிதானமும் அந்த விவேகமும் நம்மளுக்கு கை கொடுத்துச்சுன்னா நிதானமாக ஓடி, ஏன்னா ஒரு பெரிய போட்டி இது. தொடங்கும் போது பல லட்சம் பேர் இருப்பாங்க, உன்னை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும், உனக்கு பின்னாடி ஓடுற மாதிரி தெரியும். உன்னை தாண்டி ஓடுறவன் மயக்கம் போட்டு விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உனக்கு பின்னாடி வர்றவன் கூட உன்னை தாண்டி ஓட வாய்ப்பு இருக்குது. அத்தனை போட்டிகளையும் நீ பார்க்கணும். உனக்கு முன்னாடி வர்றவன் எவ்வளோ வேகத்தில் ஓடுறான், உனக்கு பின்னாடி வர்றவன் உன்னை கடக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, உன் பக்கத்திலே ஓடி வர்றவன் உன்னை கடந்து போக எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, இதையெல்லாம் பார்க்க தான் நீ இது போன்ற நிறுவனங்களுக்கு வருகிறாய். உனக்கு முன்னாடி ஓடியவர்களை, வெற்றி பெற்றவர்களை தற்பொழுது பார்க்க போகிறாய். உன் கூட ஓடி வருபவர்களுடன் நீ அமர்ந்திருக்கிறாய், உன் கூட ஓடி வர்றவங்களோட நீ உட்கார்ந்துருக்க. அப்போ முன்னாடி ஓடியவங்க எப்படி வேகத்தில் ஓடினாங்கன்னு பார்க்க போகிறேன், உன் கூட வர்றவங்களோட வேகத்தையும் புரிஞ்சிக்க போகிறேன், அதெல்லாம் பொறுத்து உன்னுடைய வேகத்தை நீ அட்ஜஸ்ட் பண்ண போகிற. அந்த வேகத்தை அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது நீ அழகாக வெற்றி கொள்கிறாய். இந்த நீண்டகால போட்டித் தேர்வில் வேகமாக ஓடுவது முக்கியமில்லை, வேகமாகவும் விவேகத்தோடையும் ஓட வேண்டியது முக்கியம். சுற்றி நடக்கும் சூழ்நிலைகளை, சுற்றி உள்ள போட்டியாளர்களை புரிந்து கொண்டு ஓட வேண்டியது மிக மிக அவசியம். இந்த தேர்வுகள் நம்ம டிகிரி முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு வர்றோம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், குரூப் 4 10th எலிஜிபிலிட்டி உள்ள ஒரு எக்ஸாம். ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிறதுல பெரும்பாலும் எல்லோரும் டிகிரி ஹோல்டர்ஸாக தான் இருப்பாங்க, மாஸ்டர் டிகிரி ஹோல்டர்ஸாக தான் இருப்பாங்க, பாஸ் பண்ணி வந்திருக்கவங்க. அதுதான் நம்மளோட கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுல இருக்க டஃப்னஸ், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். யதார்த்தம் மாஸ்டர் டிகிரி ஹோல்டர்ஸே ஒரு 10th எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எழுத வேண்டிய யதார்த்தம், ஒரு PhD ஹோல்டர்ஸ் ஒரு 10th லெவல் எக்ஸாம் எழுத வேண்டிய யதார்த்தம். அப்போ அந்த ஜாப், அந்த கவர்மெண்ட் ஜாப்பே பெரிய விஷயம். இப்போ அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் வைக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, அதுக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்கன்றது தான் முக்கியம். ஒரு குரூப் 4 ரெவன்யூ அசிஸ்டண்ட்டில் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தால் கூட போதும், அப்படியே ப்ரொமோஷனில் கலெக்டர் வரைக்குமே போயிடலாம். இப்போ இங்கே வந்திருக்க நிறையா பேர் சிறிய வயதிலே தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அவங்களாம் அழகாக ஒரு 35-40 வயசுக்குள்ளே கலெக்டர் பதவியை போய் ரீச் பண்ணுவாங்க, கலெக்டர் ரேங்க்கு போவாங்க. அப்போ குரூப் 4 ஜாயின் பண்ணுறங்கிற விஷயமே வேறு, அழகாக ப்ரொமோஷனில் நம்ம கவர்மெண்ட்டில் மட்டும் அந்த ப்ரொமோஷன் விஷயத்தில் சிக்கலே கிடையாது. ஒரு 3 இயர்ஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷனில் நீங்கள் மேலே போயிட்டே இருப்பீங்க. இதுதான் தனியாருக்கும் ப்ரைவேட்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு 15-20 வருஷத்தில் நீங்கள் ஒரு கலெக்டர் ரேங்கில் பெரிய பதவியில் இருக்கும் பொழுது உங்களெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைய போகும் முதல் மனிதன் நானாக தான் இருக்க முடியும். நாங்கள் இதே இடத்துல, இதே ஸ்டேஜில், இதே மைக்கில், இதே பூடியத்தில் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கோம், டெய்லி கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கோம். ஆனால் இதை விட உயர்ந்த மேடைகளை அடையப் போகிறவர்கள் நீங்கள் தான். எங்களுக்கு இதே மேடை, இதே மாணவர்கள், உங்களுக்கு இதை விட உயர்ந்த மேடைகள், உயர்ந்த ஆடியன்ஸ் கிடைக்க போகிறாங்க. அதை பார்த்து மகிழக்கூடிய, தன்னால் ஒரு மாணவன் மேலே செல்கிறான் என்ற பொழுது அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே இனம் இந்த ஆசிரியர் இனம் மட்டும்தான். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கூட சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான், உங்கள் எதிர்த்த வீட்டுக்காரன் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான் நீ பாஸ் பண்ணதில்.
உங்கள் சொந்தக்காரங்க யாரும் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க நீ பாஸ் பண்ணதில். நீ பாஸ் பண்ணி மேலே போகிறதுல மிக பெருமை அடைகிறது இந்த ஆசிரியர் தினம் மட்டும்தான். இன்னும் கொஞ்ச நாளில் ஆசிரியர் தினம் வேறு வரப்போகுது. ஸோ மிக அற்புதமான ஒரு நிகழ்வு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாது. ஏன்னா வெற்றி வெற்றி வெற்றின்னு வெறும் வார்த்தைகளாக சொல்லாமல் அந்த வெற்றியை ரத்தமும் சதையுமா நம்மளோட மாணவ மாணவிகள் மூலமாக இங்கே உங்களுக்கு காட்ட போகிறோம். இதேமாதிரி ஏதோ ஒரு சேரில் இங்கே இருக்க, ஏதோ ஒரு சேரில் தான் அவங்களும் உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட்டு கொடுத்த சேரில் உட்காந்துருக்காங்க. இந்த சேரில் உட்காந்தவங்க இன்றைக்கி கவர்மெண்ட்டு கொடுத்த சேரில் உட்காந்துருக்காங்க. இன்னும் கவர்மெண்ட்டு கொடுக்குற உயர்ந்த 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 சேர்லலாம் உட்கார போகிறாங்க. அந்த உழைப்பு, அந்த பயிற்சி, அதுக்கு ஆதரவு கொடுத்த பெற்றோர்களால் மட்டும்தான் இந்த வெற்றி சாத்தியம் என்பதை காட்டுகிறது. அந்த பெற்றோர்களோட ஆதரவு இல்லைன்னா இந்த வெற்றி சாத்தியம் இல்லை. அதனால தான் நம்ம நிகழ்ச்சிக்கு தனியாக சிறப்பு விருந்தினர்னு ஒருத்தரை நான் இப்போ கூப்பிடுறதே இல்லை சமீப காலமாக. ஏன்னா வெற்றி பெற்ற மாணவர்களும் அவங்களுடைய பெற்றோர்களும் கணவன்மார்களும் மனைவிமார்களும் தான் இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர்களே. சீஃப் கெஸ்டே அவங்க தான், சீஃப் கெஸ்டே அவங்க தான் பொழுது அப்போ நிகழ்ச்சியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இதே நிகழ்ச்சியில் பல சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு நான் நிகழ்ச்சியோட நோக்கத்தை மாற்ற விரும்பலை. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம், சீஃப் கெஸ்ட்டை நம்ம எப்போனா பார்க்கலாம், நிகழ்ச்சியோட நோக்கம் வெற்றி பெற்றவங்களோட நம்ம பேசணும், வெற்றி பெற்றவங்க பேசுகிறத நம்ம கேட்கணும், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்கள நம்ம பெருமைப்படுத்தணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகள் பெற்ற வெற்றியின் மகிமை தெரியும். ஏன்னா 10 லட்சம் பேரில் ஒர் 3000 பேருக்குள்ளே நம்ம பிள்ளை அப்படிங்கிறத அவங்க உணரணும். அவங்க பெற்ற வெற்றி ஒன்றும் சாதாரண வெற்றி இல்லை. இப்போ ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறதும் குரூப் 4 பாஸ் பண்ணுறது எல்லாம் ஒன்று தான். ஐஏஎஸை விட குரூப் 4 பாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதில் கூட ஓடுறவங்களோட எண்ணிக்கை கம்மி, இங்கே ஓடுறவங்க எண்ணிக்கை அதிகம். ஒரு கேள்வி தவற அடிச்சிருந்தா கூட அந்த போட்டியிலிருந்து நீங்கள் தள்ளி போயிடுவீங்க. அந்த ஒரு கேள்வி தவற அடிக்காமல் கூட தொடர்ந்து முயற்சி பண்ணதுனால தான் இந்த வெற்றி. 10 லட்சம் பேரில் 3000 பேர் அப்படின்னா எவ்வளோ எலிமினேஷன், அவ்வளோ எலிமினேஷனை தாண்டி வெற்றின்னா சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக அவங்களுக்கு தோல் கொடுத்த அத்தனை உள்ளங்களையும் நம்ம இந்த நேரத்தில் பலத்த கரவொலியில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். ஏன்னா இது மற்ற எக்ஸாம் மாதிரி கிடையாது. போனோமா, ஒரு கோர்ஸில் படித்தோமா, ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினோமா, வந்தோமாங்கிற மாதிரி கிடையாது. உன்னை 10 லட்சம் பேரில் ஒரு ஆளாக இங்கே கொண்டு வரணும், அதுதான் ரிசல்ட். இங்கே நீ படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னு காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ உனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து 35% எடுத்தால் பாஸு, 40-50% எடுத்தால் பாஸு அப்படி அமுச்சிடுறது, அந்த சர்டிஃபிகேட்டோட நீ வெளில வந்துடுறது, நானும் படிச்சிட்டேன்னு சொல்கிறது, அந்தமாரி இங்கே இல்லை. இங்கே எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை. இங்கே கிடைக்கிறது உனக்கு சர்டிஃபிகேட்ஸ் இல்லை, வாழ்க்கை. இங்கே கிடைக்கிறது உனக்கு வாழ்க்கை. அதுக்கப்புறமான உனது 30 வருடங்களை 40 வருடங்களை இந்த பதவியை வைத்து தான் நீ வாழப்போகிறாய். இதுதான் உனக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து தரப்போகுது, உனக்கு சமூகத்தில் ஒரு அடையாளம் தரப்போகிறது. அந்த வாழ்க்கையை பெறும் இடம் இது. அந்த வாழ்க்கையை பெற உன்னை போல் 500,000 மக்களும் துடிக்கிறார்கள். அந்த போட்டியில் நீ அவர்களை முந்தி வெற்றி காணுகிறாய். அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு, அந்த வெற்றியில் ஒரு சந்தோஷம், 500,000 பேரை தாண்டி வந்தோன்ற ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் இல்லை, அந்த சந்தோஷத்தை வெற்றி ஆக்கணும் இல்லை, அந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்கணும் இல்லை. அந்த ஒரு பகிர்தலுக்கான முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. நம்ம டெய்லி பேசலாம். இன்றைக்கி நமக்காக பல கிலோமீட்டர் தொலைவு பயணித்து பல பெற்றோர்கள் வந்திருக்காங்க, அதனால் அவங்களோட பேசும் நேரம் வந்து விட்டது. நீங்கள் ஒரு நல்ல கரவொலி கொடுத்தீங்கன்னா நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.